யர்களுக்கு வணக்கம் கீதை காட்டும் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் இன்று பகவத்கீத்தை நான்காம் அத்தியாயம் பன்னிரெண்டாவது ஸ்லோகத்தை காண உள்ளோம் இதன் பின்னணி என்ன என்று பார்க்கும்போது இதுவரை இரண்டாம் அத்தியாயம் மூணாம் அத்தியாயம் எல்லாத்திலேயுமே கண்ணன் அர்ஜுனனுக்கு செயல் மார்க்கத்தை முக்கியமாக சொன்னான் உன்னுடைய கடமையே நீ சரியா செய் அந்த கடமை தாழ்ந்த உலகியல் பலனை எதிர்பார்த்து செய்யாம நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜையாக நினச்சி அர்ப்பணித்து உயர்ந்த ஆத்ம தரிசனம் முக்தி அதை கருதி நீ செயல் மார்க்கம்னு ஈடுபட்டு உன்னுடைய கடமையை செய் அதுவே உனக்கு முக்தி தரும் எல்லாம் சொல்லிட்டான் கண்ணன் இருந்தாலும் இடையில அப்படியே சொல்லி கொண்டு வரும் வேளையில் தன்னுடைய அவதார ரகசியத்தையும் சொல்ல வேண்டிய சூழல் கட்டாயம் ஏற்பட்டதுனால அந்த சுச்சுவேஷனை கருதி இந்த நான்காம் அத்தியாயத்தில் தன்னுடைய அவதார ரகசியத்தையும் இடையில சொன்னான் கண்ணன் இப்போ அதை சொல்லி முடித்ததுனால அர்ஜுனனுக்கு மீண்டும் செயல்மார்க்க உபதேசத்தை விட்ட இடத்திலிருந்து தொடர்கிறான் கண்ணன் அதான் நான்காம் அத்தியாயம் பன்னிரெண்டாவது ஸ்லோகம் காங்சந்த கர்மணாம் சித்திம் யஜந்த இக தேவதா க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜா அதாவது ஸ்லோகத்தின் பொருள் என்னன்னா இந்த உலகில் பொதுவாக வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் என்ன செய்வார்கள்னா தாங்கள் செய்யக்கூடிய கடமையோ தொழிலோ செயலோ அதற்கான உலகியல் பலன்களைத்தான் விரும்புவார்கள் அதை விரும்பி இந்திரன் உள்ளிட்ட தேவர்களையும் அதற்கு வழிபடுவார்கள் ஆனா இப்படித்தான் செய்வார்களே ஒழிய உயர்ந்த பலனான முக்தி இதெல்லாம் விரும்பி இறைவனை வழிபடுவோர் என்பவர்கள் மிகவும் குறைவு ஏன்னா இப்போ செயல் மார்க்கத்தை மேலும் விரிவா அர்ஜுனனுக்கு சொல்ல போறான் அப்போ அர்ஜுனனுக்கே இந்த கேள்வி வரும் உலகத்துல எல்லாரும் தான் செயல் செய்கிறாங்க தொழில் செய்கிறாங்க அவங்க எல்லாம் ஏன் இதை செயல் மார்க்கம்னு அர்ப்பணிச்சு செய்யறதில்லையே என்ற கேள்வி வரும் அதனால தான் கண்ணனே சொல்லிட்டான் ஆமா அர்ஜுனா எல்லாரும் செயல் தான் செய்வாங்களே ஒழிய அதை செயல் மார்க்கம் கர்மயோகம் செய்ய மாட்டாங்க என்ன காரணம்னா பொதுவாக உலகியல் பலன்கள் அதில் தான் மக்களுக்கு நாட்டம் உண்டு அதை விரும்பி இந்திரன் உள்ளிட்ட தேவர்களை வேணால் வழிபடுவாங்களே ஒழிய நேராக பரமாத்மாவை வழிபடுகிறோம் உலகியலுக்கு அப்பாற்பட்ட முக்திங்கிற பலனை வேண்டுகிறோம்னா அது ரொம்ப கம்மி ஏன்னா இந்த உலகில் சில தேவர்களை வழிபட்டு செயல்புரிவதால் விரைவில் கண்ணால் காணக்கூடிய உலகியல் பலன்கள் கிடைக்கின்றன இதுவே தங்களுக்கு போதும் என்று மனிதர்கள் கருதுகிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறான் கண்ணன் அதான் காங்ஷந்தகா கர்மணாம் சித்திம் காங்ஷந்தகா என்றால் விரும்புபவர்கள் எதை விரும்புகிறார்கள் கர்மணாம் சித்திம் இந்த இடத்துல சித்தினா பலன் அர்த்தம் உலகியல் பலன்கள் நாம் ஒரு செயல் செய்கிறோமா எவ்வளோ பணம் கிடைக்கும் இல்லை இதில் ப்ரொமோஷன் ஏதாவது கிடைக்குமா பட்டம் ஏதாவது கிடைக்குமா புகழ் கிடைக்குமா இதை எதிர்பார்த்து தான் உலகில் தொண்ணூத்தி சதவீதம் மக்கள் செயல்புரிவார்கள் இன்னைக்கு உன் கடமையை நீ சரியா செய் அதனால இறைவன் மகிழ்வான் நீ கடமையை செஞ்சா அதுவே நாட்டுக்கு செய்யக்கூடிய மிகச்சிறந்த தொண்டு நீ கடமையை சரியா செஞ்சா அதுவே இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜைனா அதுக்கெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க பணம் கிடைக்குமா புகழ் கிடைக்குமா பட்டம் கிடைக்குமா பதவி கிடைக்குமா இதை பார்த்துத்தான் செயல்புரிவார்கள் இதற்கு அனுகுணமாக யஜந்தே இக தேவதாக இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் இருக்கிறார்களே அவர்களையும் இதற்காக வழிபடுவார்கள் ஏன்னா தெய்வம் பரமாத்மாவால் தான் முக்தி தர முடியும் அந்த தெய்வத்துக்கு கீழ்ப்பட்ட அடுத்த நிலையில் உள்ள தேவர்கள் என்பவர்கள் அவர்கள் நம்மை காட்டிலும் மேலுலகத்தில் இருப்பவர்கள் தான் ஆனால் அவங்க உலகியல் பலன்களை தான் கொடுப்பாங்களே ஒழிய முக்தி அவங்களால தர முடியாது ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்களா நமக்கு தான் முக்தியில் நாட்டம் இல்லையே நமக்கு ஏதோ உலகியல் பலனை கொடுத்தா போதும்னு இறைவனுக்கு உடலாக இருக்கக்கூடிய அந்த தேவர்களை வழிபட்டு விட்டு கொள்கிறார்களே ஒழிய அந்த இந்திரனுக்கும் வருணனுக்கும் வாயுவுக்கும் உள்ளே அந்தரியாமியா உள்ளே உயிராக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் வழிபடுவதில்லை ஏன்னா க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே மானுஷே லோகேனா இந்த மனித உலகிலே க்ஷிப்ரம் விரைவாக சித்திர்பவதி கர்மஜா உலகியல் பலன் என்பது தான் இந்த உலகத்தில் விரைந்து கிடைக்கும் ஒரு உதாரணமே பாருங்களேன் ஒரு செயல் செய்கிறோம் இந்த கடமை தொழில் அதையே இறைவனுக்கு பூஜையா செய்து செயல் மார்க்கம்னு ஈடுபட்டால் முக்தி கிடைக்கும்னா அது உடனே கிடைக்குமா ஆனா அதே ஒரு செல்வம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் பட்டம் கிடைக்கும்னா இந்த உலகில் விரைவாகவே கிடைக்கிறது அது மட்டும் இல்லை இந்த பணமோ பட்டமோ பதவியோ கண் தெரிந்து கிடைக்கிறது முக்தி என்பது நம்ம கண்ணுக்கு தெரியாதது அடுத்தது இந்த பணம் பட்டம் பதவியெல்லாம் வாழும்போதே கிடைக்கிறது முக்தி என்பது பிறவி பூர்த்தியானதுக்கு அப்புறம் கிடைக்கிறது அப்போ நேச்சுரலாகவே ஒரு மனுஷனுக்கு என்ன தோணும் கண் தெரிஞ்சு விரைவாக இந்த உலகத்திலேயே கிடைக்கக்கூடிய ஒரு பலனுக்கு ஆசைப்படுவானா இல்லை கண்ணுக்கே தெரியாமல் கால தாமதமாகி வேறு உலகில் கிடைக்கக்கூடிய பலனுக்கு ஆசைப்படுவானா அதனால தான் பெரும்பாலான மனிதர்கள் உலகியல் பலன்களை விரும்பி தேவர்களை வழிபட்டு அத்தோடு நிறுத்திக் ஒழிய மேலே இறைவனை வழிபடுவோம் செயல் மார்க்கத்தில் ஈடுபடுவோம் முக்தி அடைவோம் நம்முடைய கடமையே ஒரு பூஜையா செய்வோங்கிற அந்த பக்குவம் எல்லோருக்கும் வருவதில்லை என்பதை இந்த ஸ்லோகத்துல தெரிவிக்கிறான் கண்ணன் அதான் காங்ஷந்த கர்ம சித்திம் யஜந்த இக தேவதாக கஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜா பொதுவாக இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் தாங்கள் செய்யும் செயலுக்கு உலகியல் பலன்களை விரும்புவார்கள் அதை கொடுக்கக்கூடிய தேவர்களை வழிபடுவார்கள் அத்தோடு நிறுத்திக் கொள்வார்களே ஒழிய உயர்ந்த பலனான முக்தியை விரும்பி இந்த தொழிலையே செயல் மார்க்கம் கர்மயோகம்னு செய்வதோ அல்லது அதை கொண்டு பரமாத்மாவான இறைவனை பூஜிப்பதோ அதெல்லாம் ரொம்ப குறைவு ஏன்னா இந்த உலகத்தில் கண் தெரிஞ்சு விரைவில் கிடைக்கக்கூடிய பலன்கள் அது கிடைக்குதுங்கிறதுல தான் அவர்களுக்கு நாட்டம் இருக்குமே ஒழிய கண்ணுக்கு தெரியாத காலத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த முக்தியை பற்றி மக்கள் நாட்டம் கொள்வதில்லை என்று இந்த ஸ்லோகத்தில் தெரிவித்தான் கண்ணன் இதற்கு தமிழாக்கம் கருமபயன் காமித்தார் காமத்தால் இங்கே ஒருமையுடன் தேவருடன் ஒன்றி அருமையினால் தாங்கி இறைஞ்சா நிற்பர் தாழாது உலகுதனில் ஆங்கருமத்து ஆனபயன் ஆர்து ஆனால் நமக்கு தோணும் செயல் மார்க்கத்தை தானே கண்ணன் சொல்ல வந்தான் இப்போ எதுக்கு இந்த மாதிரி மனிதர்கள்லாம் இதில் ஈடுபட மாட்டாங்கன்னு எதுக்கு அர்ஜுன்கிட்ட சொல்லணும்னா காரணம் இருக்கு அதனால பெரும்பாலான மனிதர்கள் அப்படி இருந்தாலும் அர்ஜுனா நீ அப்படி இருக்காதே நமக்கு கண்ணன் சொல்ற அட்வைஸ் பெரும்பாலானோர் கடமை எதுக்கு செய்யறேன்னா அதேதோ நான் கடமைக்கு செய்யறேன் விட்டுடுறேன்ட்டு போயிடுவாங்க அப்படி இருக்காதே அந்த கடமையே ஒரு பூஜையாக எண்ணி இறைவனுக்கு அர்ப்பணித்து செயல் ஈடுபட்டு முக்தி அடையனை முயல வேண்டும்னு மேலே சொல்ல போகிறான் அதனால பொதுவாக உலக இயற்கைய சொல்லிட்டான் இனி அர்ஜுனன் என்ன பண்ண வேண்டும் ஒரு பக்தன் என்ன பண்ண வேண்டும் கர்மயோகி என்ன பண்ண வேண்டும்ங்கிறத அடுத்தடுத்த ஸ்லோகங்களிலே விவரிக்கப் போகிறான் அதையும் பீட்டு சொல்லப் போகிறான் ஆமும் அடுத்தடுத்த பகுதிகளிலே அதை காண்போம் உங்கள் கருத்துகளை அவசியம் கமெண்ட்டில் தெரிவியுங்கள் முக்கியமாக மறக்காம இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்ப்பதற்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள் நன்றி வணக்கம்